பிடியுங்கள், என்னை பிடியுங்கள். பிரபு நம்மை மிகவும் அதிகமாக ஏளனம் செய்கிறார். இம்முறை அவரை எப்படியாவது நாம் பிடித்தாக வேண்டும். எனக்காக சக்கர வியூகம் போடுகிறீர்களா? பிரபு ஏன் நம்மை ரகசியமாக பார்க்கிறார்? மோஷிகா, அவரை பிடி! மீண்டும் தப்பித்து விட்டேன். மோஷிகா, ஒவ்வொரு முறையும் உன்னால் தான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். மன்னித்து விடுங்கள் நந்தி அவர்களே, எனது கவனம் சிதறியதற்கு பின்னால் ஒரு காரணம் உள்ளது. என்ன காரணம்? அது வந்து அந்த மரத்திற்கு பின்னால் நான் கார்த்திகேய பெருமானை கண்டேன். அவரோ ரகசியமாக நம்மை பார்த்து கொண்டிருந்தார். அது வினோதமானதல்லவா? ஆ, உன்னுடைய எந்த சாக்குகளும் இப்பொழுது பிரயோஜனப்படாது மூஷகராஜா. நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னை பிடிக்கும் வரை உங்கள் யாரையும் நான் விட போவதில்லை. வாருங்கள், என்னை பிடியுங்கள், பிடியுங்கள். இதற்கெல்லாம் காரணம் நீதான் மோஷிகா. ஒருவேளை இம்முறையும் நீ பிரபுவை பிடிக்கவில்லை என்றால் உன்னை நான் மரத்தில் தலைகீழாக தொங்க விட்டு கீழே தீ வைத்து விடுவேன். தலைகீழாக தொங்க விட்டு கீழே நெருப்பா? வேண்டாம் வேண்டாம், நானே அவரை பிடித்து விடுகிறேன். நான் இன்று பிரபுவை பிடித்து விட்டேன், நன்றாக பிடித்து விட்டேன். இனி மரத்தில் தலைகீழாக தொங்க வேண்டியதில்லை, நெருப்பிலும் காய வேண்டியதில்லை. வெகு நேரம் விளையாடி விட்டோம், சீக்கிரமாக குளிக்க வேண்டும். அம்மா நம்மை இப்படி பார்த்தால் கண்டிப்பார். கணேசா, என்ன இதெல்லாம்? அது அது வந்து அம்மா, நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம், இப்பொழுதே குளித்து விடுகிறோம். பரவாயில்லை மகனே. அம்மா, என்ன நேர்ந்தது? ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள்? உன்னிடம் மறைக்க என்ன இருக்கிறது கணேசா? யுத்தம் முடிந்து வந்த பிறகு எப்பொழுதும் கார்த்திகேயன் முதலில் ஓடி வந்து என்னை அரவணைப்பான். என் கையால் நான் செய்து கொடுக்கும் மோதகத்தை சாப்பிடுவான். ஆனால் இம்முறை ஹம்சாசுரனை அழித்த பிறகு திரும்பி வந்து அவன் அப்படி எதுவுமே செய்யவில்லை. பார்த்தீர்களா, நான் அப்பொழுதே கூறினேனே, நான் கார்த்திகேய பிரபுவை பார்த்தேன் என்று. அவன் தங்களையும் சந்திக்கவில்லை, என்னையும் சந்திக்கவில்லை. இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் அம்மா? நிச்சயமாக அவன் சோர்வடைந்திருப்பான். அப்படி என்ன இருக்கிறது கார்த்திகேயா? எனது வம்சாவளி இந்த உலகத்தையே ஜெயிச்ச பிறகும் சிவனிடமும் அவனது குடும்பத்திடமும் தோர்த்து போகிறது. ஏனென்றால் எங்களிடம் ஒன்று இருக்கிறது அம்சாசுரா, மிகவும் சக்தி படைத்தது. அது எங்களிடம் இருக்கும் வரை யாராலும் எங்களை வெல்ல முடியாது. தம்பி, பார்த்தீர்களா? அனைவரும் பார்த்து கொண்டீர்களா? நான் தான் அப்பொழுதே கூறினேனே கார்த்திகேயன் வந்து விட்டார் என்று. அதுதான் தெரியுமே. ஒரு முறை கூறியதை எத்தனை முறை கூறுவாய் மோஷிகா? இன்னும் ஒரு முறை கூட. உன் சிரிப்பை நிறுத்து, அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள், நான் சோர்வடைந்திருக்கிறேன். பிரபு, நான் சரி. கார்த்திகேயா, நீ நன்றாக ஓய்வெடுத்துக்கொள், நாங்கள் புறப்படுகிறோம். மற்றவர்களுக்கு இதை பற்றி ஏதும் தெரிவதற்கு முன்னால் அந்த சக்தி படைத்த பொருளை நான் எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும். எனக்கு தோன்றுவதுதான் உங்கள் அனைவருக்கும் தோன்றுகிறதா? ஆம், இன்று கார்த்திகேய பிரபு மிகவும் வினோதமாக நடந்து கொள்கிறார். இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் பிரபு? பிரபு, எங்கிருக்கிறீர்கள்? தாங்கள் எதற்காக நின்று விட்டீர்கள்? நந்தியாரே, இது அம்மா உறங்கும் நேரம். நாம் விளையாடும் பொழுது சத்தம் கேட்கும், அதை கேட்டால் அம்மா எழுந்து விடுவார். அதனால் இன்று நாமும் தூங்கிவிடலாம். அனைவரும் உறங்க போகிறார்கள், இதுதான் சரியான நேரம்.
அனைவரும் அவர்களின் செவியை இங்கு கொண்டு வாருங்கள். தாங்கள் கூறுவது போலவே செய்கிறோம் பிரபு. வாருங்கள் வாருங்கள், அனைவரும் ஒளிந்து கொள்வோம். சர்வசக்தியும் படைத்த அந்த பொருள் என் கையில் கிடைத்து விட்டாலே போதும், நான் அனைவரையும் புரட்டி போட்டு விடுவேன். ஆனால் அதை நான் எங்கே தேடுவது? தம்பி, நீ இதைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறாய். நீங்கள் எப்படி இங்கே? நீங்கள் தூங்க சென்றீர்களே. அது எப்படி உனக்கு தெரிந்தது கார்த்திகேயா? இவர்கள் அனைவரிடம் நீ கூறும் பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மற்றவர் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டு கேட்பது என்பது மிகவும் தவறான விஷயம் கார்த்திகேயா. அது சரி, இதைத்தானே தேடிக்கொண்டிருந்தாய். இந்த மோதகத்திற்குள் தான் நம்முடைய அம்மா அந்த அனைத்து சக்திகளையும் படைத்த பொருளை வைத்திருக்கிறார். இதை நாம் உண்ட பிறகு யுத்தத்திற்கான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதில் அனைத்து சக்திகளும் இருக்கிறதா? ஆம், இதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது போர் பயிற்சிக்கு நான் தயாராக இருக்கிறேன் கணேசா. நீயும் நானும் சகோதரர்கள் என்பது உண்மைதான் கணேசா, ஆனால் நீ என்னை தோக்கடித்து காட்டு பார்க்கலாம். கார்த்திகேயா, உன்னுடைய விருப்பம் இதுவானால் அது நிச்சயமாக நிறைவேறும். ததாஸ்து. அண்ணா, அண்ணா, கார்த்திகேயா, நீ இங்கிருக்கிறாய் என்றால் பிறகு அங்கிருப்பது யார்? இது என்ன இப்படி ஒரு கேள்வி? அவன் கார்த்திகேயன் இல்லை. இல்லை, நான் தான் உண்மையானவன். இல்லை, நான் தான் உண்மையானவன். நீ ஒரு மாயாவி, நான் உண்மையானவன், நீ தான் மாயாவி. அம்சாசுரனை வதம் செய்ய சென்றது யார்? நான் தான் சென்றேன், நான் தான் அவனை வதம் செய்தேன். பகம், அகம் என்ன கூறுகிறான் என்று கேட்டு கூறு. அவன் என்ன சொல்கிறான்? பிரபு, அவன் கூறுவது என்னவென்றால், இந்த நிலைமையில் உண்மையையும் பொய்யையும் கண்டுபிடிப்பது நடக்காத காரியமாகும். நடக்காது என்ற வார்த்தை என்னுடைய அகராதியிலேயே கிடையாது அகம். இதற்கும் என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது. நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒருவரோடு ஒருவர் போர் புரிய வேண்டும். யார் வெற்றி அடைகிறாரோ அவர்தான் உண்மையான கார்த்திகேயன். நீங்கள் இருவரும் தயாரா? தயார், நானும் தயார். ஆரம்பமாகட்டும். கணேசா, நாம் பார்ப்பது கனவா நனவா? இரண்டு கார்த்திகேயனா? உண்மையான கார்த்திகேயனுக்கு காயம் ஏற்பட்டு விட்டால் இவர்களை தடுத்து நிறுத்த? தாய்ப்பாசத்தால் தாங்கள் தடுமாறக்கூடாது தாயே. தாங்களே அறிவீர்கள், கார்த்திகேயனுக்கு எதுவும் நேராது. எதற்காக என் உருவத்தில் வந்தாய் கூறு. ஒரு சக்தி வாய்ந்த பொருள் உன் குடும்பத்தில் இருக்கிறது என்று என் தந்தையிடம் கூறி கொண்டிருந்தாய். அதை நான் ஒட்டு கேட்டேன். அதை எடுத்து செல்லத்தான் நான் வந்தேன். நீ மல்யுத்தம் செய்வதை கண்டேன், அதனால் உன் உருவத்துக்கு மாறி இங்கே வந்தேன். ஆனால் அந்த சக்தி வாய்ந்த பொருளை நான் ஏற்கனவே உண்டு விட்டேன். அப்படி இருந்தும் நீ எப்படி என்னை வென்றாய்? சக்தி வாய்ந்த பொருளை உண்டாயா? நான் அனைவரிடம் நம்பிக்கை, தைரியம், அதற்கு பிறகு மனிதாபிமானத்தை பற்றி பேசினேன். இவை அனைத்தும் என் குடும்பத்தோடு இருக்கும் வரை எந்த தீய சக்தியாலும் எங்களை அழிக்க முடியாது. ஆனால் நீ உண்டது என்ன? அவன் பொய்யை உண்டான் சகோதரா. ஆரம்பத்திலேயே இவனுடைய பொய்யை பற்றி நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். அதனால் அனைத்தையும் விட சக்தி வாய்ந்த பொருள் என கூறி நான் அவனுக்கு மோதகத்தை கொடுத்து விட்டேன். என்ன, சங்காசுரனையே ஏமாற்றி விட்டீர்களா? நீ ஓய்வெடுத்துக் கொள் கார்த்திகேயா, இனி இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன, பகலிலே நட்சத்திரம் தெரிகிறதா? இப்பொழுது உண்மையான நட்சத்திரங்களும் தெரியும். அம்மா,
உங்களைப் போல பிள்ளையை பெற்றெடுக்க நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். அம்மா, நீங்கள் செய்த மோதகத்தை எல்லாம் சங்காசுரன் உண்டு விட்டானா? இப்பொழுது என்ன செய்வது? நாங்கள் பட்டினியாக இருக்க வேண்டுமா? கணேசா, ஒரு தாய் தன் குழந்தையை எப்பொழுதும் பட்டினியோடு இருக்க விட மாட்டாள். இப்பொழுதே மோதகம் செய்து தருகிறேன். என்னடா செய்கிறாய்? பிரபு, அதோ மேலே பாருங்கள், மோதகமும் லட்டும் இங்கே உள்ளன. அது மிகவும் உயரத்தில் இருக்கிறது. இப்பொழுது நான் என்ன செய்வது? நான் உன் மீது ஏறி முயற்சி செய்து பார்க்கிறேன். மோதகம். பால கணேசா, அது என்ன சத்தம் பால கணேசா? அம்மா, அம்மா, நான் ஒன்றும் செய்யவில்லை அம்மா. இந்த மோதகங்களை அந்த மூஷகன் தான் கீழே சேர்ந்து விட்டான். அவன் தான் மேலே ஏறினான். என்னை பாருங்கள், அவ்வளவு உயரத்தில் என் கை கூட எட்டாது. எவ்வளவு தொந்தரவு செய்கிறீர்கள் நீங்கள் எல்லாம். எனக்கு இரண்டு கிடைத்து விட்டது. இது என்ன? என்ன செய்வதம்மா, தங்களுக்கே தெரியும் அல்லவா எனக்கு லட்டு எவ்வளவு பிடிக்கும் என்று. அப்படியா, நான் அறிவேன்.
கணேசா, என்ன நடக்கிறது இங்கே? இப்படி சத்தம் போடாதே. உன்னுடைய தந்தை தவத்தில் மூழ்கி இருக்கிறார். அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. மன்னித்து விடுங்கள் அம்மா. அவருடைய பொருட்களை பரிகாசம் செய்யக்கூடாது, அவருக்கு கோபம் வந்துவிடும். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். வணங்குகிறேன் ஆச்சாரியரே. சிரஞ்சீவி பவ, நான் உனது தந்தை அந்த பரமசிவனை தரிசனம் செய்ய வந்துள்ளேன். மன்னிக்க வேண்டும் முனிவரே, அவர் இப்பொழுது தவத்தில் மூழ்கி இருக்கிறார். தங்களால் அவரை தரிசிக்க இயலாது. நான் வெகு தொலைவில் இருந்து ஒரு முக்கிய காரியமாக வந்திருக்கிறேன். அவரை தரிசனம் செய்வது எனக்கு மிக அவசியம். அவரை இப்பொழுது தொந்தரவு செய்தால் அவருக்கு மிகவும் கோபம் வந்துவிடும். தாங்கள் சென்று பிறகு வாருங்கள். நீ என்னை அவமதிக்கின்றாய் பாலகனே. நான் பரமசிவனை நிச்சயம் தரிசனம் செய்வேன். அது நடக்காது முனிவரே. அரியா சிறுவனே, பரசுராமனின் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது. அச்சுறுத்தலுக்கு நான் அஞ்ச மாட்டேன் முனிவரே. தாங்கள் இங்கிருந்து செல்வதுதான் தங்களுக்கும் நல்லது. மிகப்பெரிய அவமானம். இதுவரை தேவர்கள் கூட இவ்வளவு துணிச்சலாக எனது பாதையை தடுத்ததில்லை. தங்களின் ஆணவத்தை எதிர்க்கும் துணிவு என்னிடம் இருக்கிறது. இதற்கு மேல் முன்னேறி வராதீர்கள். நீ பெரிய சாகசக்காரனா பாலகனே? இப்போது எனது தாக்குதலை எப்படி சந்திக்கப் போகிறாய்? பிரபு, இது இறைவனின் ஆயுதமாயிற்றே. பரசுராமா, மன்னித்து விடுங்கள் இறைவனே, என்னை மன்னித்து விடுங்கள். கோபத்தால் நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். இவ்வளவு கோபமா? தாங்கள் எல்லாம் முனிவர்கள், இதற்காகத்தான் வரம் கேட்கிறீர்களோ? அரியா பிள்ளைகளிடம் சக்தியை காட்டுவீர்கள்? தாயே பார்வதி தேவி, என்னை மன்னித்தருளுங்கள். வேறு வழியின்றி இப்படி ஒரு தவறினை செய்து விட்டேன். மன்னியுங்கள் தாயே, மன்னியுங்கள். தாங்கள் எங்களிடம் மன்னிப்பு கேட்பதால் என் மகனின் உடைந்த தந்தம் மீண்டும் இணைந்து விடுமா? அது மீண்டும் இணைய வாய்ப்பில்லை தாயே. ஆனால் உடைந்த இந்த தந்தம் நிச்சயம் வீணாகி விடாது. பால கணேசன் உடைந்த இந்த தந்தத்தால் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தாயே. அதை மூ உலகமும் போற்றி புகழப் போகின்றது. அது மட்டுமல்ல, அவரை ஏக தந்தம் என்றும் மக்கள் அறிவார்கள் தாயே. இந்த ஏக தந்த பால கணேசரை மனதார வணங்குகிறேன் தாயே, மனமார வணங்குகிறேன். அசுர அரசே, அசுர அரசே, அசுர அரசே, அசுர அரசே! அங்கேயே நில் கட்காசுரா. எந்த விக்னாசுரனை கண்டு மூ உலகமும் அஞ்சுமோ அந்த விக்னாசுரனின் காவலாளி காய்ந்த இலையை போன்று யாரை கண்டு இப்படி நடுநடுங்குகின்றான்? அசுர அரசே, இது அச்சம் கிடையாது, இது என் கோபம். மகாரிஷி அர்ஜுன் தங்கள் கட்டளைகளை உதாசீனப்படுத்தி விட்டார், மீண்டும் யாகம் செய்கிறார். அவருக்கு அவ்வளவு துணிவா? எனது கட்டளையை உதாசீனப்படுத்துகிறாரா? கானாசுரா, சிங்காசுரா!
கட்டளையிடுங்கள் அரசே. சகோதரர்கள் இருவரும் உடனே மகரிஷி ஆசிரமத்திற்கு செல்லுங்கள். அவருக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த மரண தண்டனையை கண்டு இந்த மூ உலகத்தில் யாரும் என் கட்டளையை உதாசீனப்படுத்த கூடாது. அப்படியே செய்கிறோம் அசுர அரசே. அந்த மகரிஷிக்கு அவ்வளவு துணிச்சலா? எனது அசுரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டாரா? அசுர அரசே, தாங்கள் கட்டளையிட்டால் இந்த நிமிடமே மகாரிஷி அர்ஜுனனின் சிரசை துண்டித்து தங்களது பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன். வேண்டாம் தன்காசுரா, எனது வீரர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அந்த மகரிஷி எனக்கு சவால் விட்டிருக்கின்றார். இந்த சவாலை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் அரசே. ஆனால் இவர்கள் இருவரின் நிலையை பார்க்கும் பொழுது தாங்கள் எதற்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அசுர அரசே. ஒருவேளை அரசே. என்ன? மன்னித்து விடுங்கள் அரசே. நீ மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை தன்காசுரா. எனது ஆயுதங்களை உடனடியாக தயாராகவை. இவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர் யார் என தெரியவில்லையே. இதையும் உண்ணுங்கள். போதும் 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 பார்வதி, எவ்வளவு என்னால் உண்ண முடியும்? ஏன், என் கையால் சமைப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? இப்பிரபஞ்சத்திலேயே உன்னை போல் சமைக்க வேறு எவர் இருக்கிறார் பார்வதி? இந்த பாலகணேசன் எங்கே போனான் என்று தெரியவில்லை. இன்று அவனுக்காக நான் நிறைய மோதகங்களை வேற செய்து வைத்திருக்கிறேன். அவன் வர இன்னும் நேரம் இருக்கிறது பார்வதி. அப்படியென்றால்? அப்படியென்றால் மனித குலத்தினை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பை அவனிடம் அளித்துள்ளே. மகாதேவா, நமது மகன் இன்னும் சிறியவன் தானே? அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் நான் தங்களை மன்னிக்கவே மாட்டேன். பார்வதி, உன்னுடைய மகன் பாலகணேசன் படைப்பின் அதிபதி. அவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அது படைப்பின் இறுதி கட்டமாகிவிடும். அப்படியென்றால்? எல்லாவற்றையும் என்னால் விளக்க முடியாது பார்வதி. அது இந்த பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கிறது. பகம் பிரபு, அகம் கூறுவது என்னவென்றால் பிரச்சனை பெரியதாக கொண்டே இருக்கிறதாம். தாங்கள் மகரிஷியை காப்பாற்ற இப்பொழுதே செல்ல வேண்டுமாம். நீ நிம்மதியாக பழங்களை சாப்பிடு. இவ்வளவு ருசியான பழங்களை ஒரு மூடன் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு செல்வான். ஓம் ப்ரோர் புவ ஸ்வாஹ. மகரிஷிகளே, நான் கூறுவது உங்கள் செவிகளில் விழவில்லையா? நான் யாகத்தை நிறுத்துமாறு கூறினேன். மகரிஷிகளே, ஓம் நமச்சிவாய. ஓம் ந
மதிப்பிற்குரிய முனிவர்களே, சீடர்களே, இந்த யாகத்தை மட்டும் நிறுத்திவிடக் கூடாது. உத்தரவு மகரிஷி அவர்களே. ஓம் பூர்புவஸ்வஹ ஸ்வாஹா. மகரிஷி, யாகத்தை நிறுத்தாமல் எதற்காக என் முன்னால் வந்து நிற்கிறீர்கள்? உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும். வாழ்வும் மரணமும் உனது கைகளில் இல்லை அசுரா. ஆனால் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுது இந்த நொடியே இங்கிருந்து நீ சென்றுவிடு. இனி எப்பொழுதும் இந்த பக்கம் திரும்பி பார்த்து விடாதே. இவ்வாறு கூறி என்னை நீங்கள் அவமதிக்கவில்லை. உமது மரணத்திற்கே அழைப்பு விடுத்துள்ளீர்கள். உயிரை விட தயாராக இருங்கள். நீ யார் சிறுவனே? இவர்கள் அனைவரும் யார்? நீ என்ன அசுர அரசன் விக்னாசுரா? பாலகணேசரை பற்றி தெரியாது என்கிறாயே. அதுவும் வீராதி வீரர் பாலகணேசன், நாங்கள் இவருடைய நண்பர்கள், தெரியாது என்கிறாய். அவர் அகம், அவர் பகம், இவர் நந்தி, நானோ பாலகணேசருக்கு மிகவும் பிடித்த மூஷிகனாவேன். மூஷகனோ விதூசகனோ, உயிர் மீது ஆசை இருந்தால் சென்று விடுங்கள். தாயின் மடியில் சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். அசுர அரசே, இப்படி வெறுக்கத்தக்க வகையில் பேசுவது ஒரு அரசனுக்கு அழகல்ல. உங்கள் சக்திகளை உலக நன்மைக்காக பயன்படுத்துங்கள். ஏன் தேவையின்றி அதை வீணடிக்கின்றீர்கள்? எனது விருப்பம் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என்னை தடுக்க இங்கு யாரும் இல்லை. நான் உன்னை தடுப்பேன் விக்னாசுரா. உன்னுடைய தீய சக்திகளை நான் அழித்து விடுவேன். ஏற்று பெய்த மழையில் இன்று முளைத்த புல் போல் இருக்கின்றாய். இந்த அசுர அரசனை கொல்வதை பற்றி பேசுகிறாயா? உன் வார்த்தைக்கு சக்தி இருந்தால் இப்போது வா, வந்து என்னை கொல், கொன்றுவிடு. இனி இவன் கதி என்ன ஆகுமோ? ஏன், ஏன், என்னவாயிற்று? அசுர அரசே, என்னுடைய பக்தர்கள் உண்மையான மனதோடு என்னிடம் ஏதாவது கேட்டுவிட்டால் அதை நான் அவர்களுக்கு நிச்சயம் கொடுத்து விடுவேன். ஆனால் அவர்கள் பக்தி உண்மையாக இருந்தால் போதும். தாங்களும் மனதார கேட்டு விட்டதால் தங்கள் விருப்பத்தை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். ததாஸ்து. இப்பொழுதும் நேரம் இருக்கிறது விக்னாசுரா. உன்னுடைய சக்திகளை நற்பணிக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று கூறினால் நான் உன்னை விட்டு விடுகின்றேன். மாயாவி சிறுவனே, இங்கிருந்து ஒருமுறை நான் வெளியே வந்து விட்டால் பிறகு உன்னையும் உனது குடும்பத்தையும் இதே இடத்தில் புதைத்து விடுவேன். ஆள்தான் வளர்ந்திருக்கிறாய் அசுர அரசே, ஆனால் இன்னும் மூளை வளரவில்லையே. வேண்டாம், உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகளை நீ இழந்து விட்டாய் விக்னாசுரா. விக்னாசுரனின் அட்டுழியங்களிலிருந்து காப்பாற்றியதற்காக தங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பாலகணேசா. இன்றிலிருந்து தாங்கள் தடைகளை தகர்த்தெறிபவர் என்ற பெயரால் போற்றப்படுவீர்கள். தடைகளை தகர்த்தெறியும் பாலகணேசா. மகரிஷி, தங்கள் போற்றுதல் எல்லாம் சரிதான், ஆனால் தங்கள் ஆசிரமத்தில் நான் உண்பதற்கு மோதகம் இருந்தால் தயவு செய்து சீக்கிரம் கொண்டு வாருங்கள். எனக்கு பசியாக உள்ளது. நீங்கள் இருவரும் யார்? எதற்காக எனது உறக்கத்தை கெடுக்கிறீர்கள்? என்னுடைய பெயர் மது. இவன் தான் கைதா ஜெகநாதா. நாங்கள் இருவரும் உங்கள் தேகத்தில் இருக்கும் அழுக்கால் உருவானவர்கள். அதற்கு என்ன வேண்டும் உங்களுக்கு? உன்னுடைய ராஜ்யம்,
உன்னுடைய அனைத்து சக்திகளும் எங்களிடம் இருக்கிறது விஷ்ணு. இனி இந்த ராஜ்யம் எங்களுக்கே சொந்தம். ஊடர்களே, நினைவிருக்கட்டும், என்னால் உங்களை அழித்து விட முடியும். விஷ்ணு, மரணம் எங்களுக்கு அல்ல, உன்னுடைய மரணம் தான் எங்களது கரங்களில் உள்ளது. துஷ்ட பாவிகளே, உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கிறது! பொறுங்கள், உங்களுக்கு இப்பொழுதே பாடம் கத்துக் கொடுக்கிறேன். நிறுத்துங்கள் துஷ்டர்களே. நம்ப முடியவில்லை, இவர்கள் சுதர்சன சக்கரத்தையே தோற்கடித்து விட்டார்களே. நான் உடனடியாக உதவி கேட்டு பாலகணேசனை தான் நாட வேண்டும் போல் இருக்கிறது. இவர்களின் விதி அவன் கரத்தால் முடிய வேண்டும் என்று இருக்கிறது. என்னை இவன் ஓடிவிட்டான், நாமும் பின்தொடரலாம். அங்க பாருங்களேன், அழகாக உள்ளதல்லவா? ஆம், கூறுகிறேன் பிரபு, கூறுகிறேன். அவன் கூறுகிறான் பிரபு, பல நாட்களாக சுவாரஸ்யமாகவும் விசேஷமாகவும் எந்த வேலையும் செய்யவில்லையாம். அதனால் அவனுக்கு எதுவும் சுவாரஸ்யமாக இல்லையாம். ஆனால் அகம், நீ எவ்வளவு குறைவான வார்த்தையை வைத்து எப்படி இவ்வளவு பேசுகின்றாய்? இன்றும் இந்த விஷயம் என்னை ஆச்சரியப்படுத்துகின்றது. நீ எதுவும் கூறாதே அகம், எதுவும் கூறாதே. நீ கூறிய வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்குள் நான் களைத்து போய்விடுகிறேன். அவர்களுக்கு அவ்வளவு துணிச்சலா? வரட்டும், அவர்கள் அவர்களுக்கும் தொல்லை கொடுத்துதான் நான் அவர்களை அழிப்பேன். அகம், நீ ஏதாவது சுவாரஸ்யமாக ஒன்றை செய்வதற்கு உனக்கு கிடைத்து விட்டது. அனைவரும் இங்கே வாருங்கள். சரியா? சரி பிரபு. இதுதான் ஒளிந்து கொண்டிருக்கிறாயா நீ? உன் கடைசி மூச்சுக்காற்றை எண்ணிக்கொள் விஷ்ணு. யார் இவன் இங்கே? எலும்பு கூடு, யார் நீ? உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? நீ என்ன கூறுகிறாய் என்று புரியவில்லை, தெளிவாக கூறு. நீ எதுவாக இருந்தாலும் தெளிவாக கூறு. என்று எதை கூறுகிறாய்? அடே, இவனை முதலில் இங்கிருந்து செல்ல சொல், எனக்கு மிகுந்த கோபம் வருகிறது. அதாவது நான் இவனிடம் என்ன கூறினேன்? அடே அகா, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆமாம், நீங்கள் இருவரும் யார்? நாங்கள் யாராக இருந்தால் என்ன? உனக்கு இந்த ஐயையாவை தெரியுமா? ஆம், இவன் பெயர் அகம், என்னுடைய நண்பன். ஏன், என்ன நேர்ந்தது? என்ன நேர்ந்ததா? என்ன என்ன நேர்ந்ததா? இந்த யாயாயோ எங்கள் மூளையை குழப்பி விட்டான். மீண்டும் பேசுகிறாயா? நீ வாயை மூடிக்கொண்டிரு. அடடா, பகமும் இப்பொழுது இல்லையே, இவன் என்ன கூறினான் என்று எப்படி தெரிந்து கொள்வது? யார் பகம்? பகம், இவன் பேசுவது அவனுக்குத்தான் புரியும். சரி சரி, கொஞ்சம் புறாகம், பகம் வந்துவிடட்டும், பிறகு பேச. நீ மூடுவாய். அடடா,
எதற்காக இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய்? ஐய், நீ யார் நடுவில்? நான் தான் பகம். நான் உணவு கொண்டு வருவதற்காக சென்றிருந்தேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. போலாம் அகம், பிரிங்கி வா, உணவருந்தலாம். நீங்கள் இருவரும் கூட வந்து உணவருந்துங்கள். வெறும் வயிற்றோடு இருப்பது நல்லது கிடையாது. சரி வா, உணவருந்தலாம். என்ன போலாம், சற்று அமைதியாக இங்கே இரு. நான் விஷ்ணுவை முதலில் கொல்ல வேண்டும். நீங்கள் இருவரும் எங்களுக்கு தொல்லை தருவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கு தேவையின்றி தொல்லை கொடுக்க வேண்டாம். எங்களுக்கு உணவு வேண்டாம். நாங்கள் விஷ்ணுவை கொல்ல வேண்டும். அதன் பிறகு நாமும் இறந்து போக வேண்டும். இரு இரு இரு, என்ன கூறினாய் நீ? நாம் இருந்து போக வேண்டுமா? நாம் இருந்து போக வேண்டுமா? எங்களை கொல்பவர் யார்? எதுவும் பேசாதே. அட, இவன் ஆரம்பத்திலிருந்தே கூறிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் சாக வேண்டும். பாலகணேசர் உங்களை கொன்று விடுவார். ஆனால் உங்களால் இந்த சின்ன விஷயத்தை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. அகம் எவ்வளவு நேரமாக தொண்டைகளையே கட்டிக் கொண்டிருக்கிறான்! என்ன கெக்க வைக்க வேண்ட சிரிப்பு! யார் என்னை கொள்வார்கள்? யார்? யாராலும் எங்களை எளிதில் கொள்ள முடியாது. இனிமேல் நீ பேசினால் நிச்சயமாக அதற்கே நான் இறந்து விடுவேன். முதலில் கேள். யாராலும் எங்களை கொல்ல முடியாது. இதோ பார், உன் நாடகத்தை தற்பொழுதே நிறுத்திக்கொள். இதற்கு மேல் யாரேனும் ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த விஷ்ணுவுக்கு முன்னால் பேசுபவனை கொன்று விடுவேன். இப்பொழுது நீ பேச வேண்டியது அவசியமா? பகம், என்ன கூறினான் அவன்? இவன் கூறுகிறான், அங்கே பார் என்று. நந்தியும் மூசக்கும் வருகிறார்கள். வா நந்தி, வா மூசக், இருவரும் உணவருந்துங்கள். அதன் பிறகு பாலகணேசர் இவர்களை கொல்ல வேண்டும். அதன் பிறகு நிறைய வேலை இருக்கிறது, செய்ய வேண்டும். யார் இவர்கள்? மறந்து விட்டேனே. அதை கேட்கவே நான் மறந்து விட்டேனே. யார் நீங்கள் இருவரும், கூறுங்கள். நாங்கள் விஷ்ணுவின் அரண்மனையிலிருந்து வருகிறோம். பொறுமை, கூறுகிறேன். அழ வேண்டாம். வேகத்தில் உள்ள அழுக்கிலிருந்து உருவானவர்கள் என்று இவன் கூறுகிறான். நாற்றம் பிடித்தவர்களா நீங்கள்? அப்படி என்றால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு தொல்லை கொடுத்த தீர்வீர்களா? பாருங்கள், நாங்கள் விஷ்ணுவை கொல்ல வேண்டும். வழிவிடுங்கள், அதன் பிறகு நாங்கள் சென்று விடுவோம். வழிவிடுங்கள். விஷ்ணு தேவனை தங்களால் கொல்லவே முடியாது. அவன் தான் கூறினானே. மறந்து விட்டீர்களா? ஏனென்றால் அதற்கு முன்பே பாலகணேசன் உங்களை கொன்று விடுவார். இன்னும் கூறு, ஏன் நிறுத்திவிட்டாய்? இன்னும் கூறு. இப்பொழுது எங்கள் விருப்பமே உண்மையிலேயே அந்த பாலகணேசன் வந்து எங்களை கொல்ல வேண்டும். ஏனென்றால் இவனுடைய கேட்க வேண்டாமே. என்ன என்ன நடந்தது? இவன் கூறுகின்றான், மேலே பாருங்கள் என்று. என்னுடைய பக்தர்கள் என்னிடம் மனதார ஏதாவது கேட்டு விட்டால் நான் அவர்களுக்கு அதை அப்படியே கொடுத்து விடுவேன். என்ன, அவர்களுடைய பக்தி உண்மையானதாக இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் உண்மையான பக்தியோடு என்னிடம் கேட்டு விட்டீர்கள். அதனால் உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன். ததாஸ்து. எங்களை யாராலும் கொல்ல முடியாது. Ha 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 ha
எப்ப சிவபெருமான் பாலகணேசனுக்கு பிராண மந்திரத்தால புனர்ஜென்மம் கொடுத்தாரோ அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டாரு. எந்த ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி பாலகணேசனுக்கான பூஜை தான் முதல்ல நடக்கணும்னு. பாலகணேசனுக்கான பூஜையை செய்யாத வரைக்கும் எந்த ஒரு காரியமோ முழுமையா பூர்த்தி அடையாது. அதனால கணேசருக்குத்தான் முதல் மரியாதை. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பிரபு, நீங்களும் இவங்கள மாதிரியே என்ன கேலி பண்றீங்களே? அப்படியா? அக்கம் பக்கம் அப்புறம் பிரங்கியோ உன்னை கிண்டல் பண்றாங்களா? எதுக்காக? என்னமோ இவங்க பெரிய பெரிய ஓலைச்சுவடி கட்டுகளை எடுத்துக்கிட்டு வராங்க. அப்புறம் என்கிட்ட வந்து இத படிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் இப்பதான் எழுத படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஓலைச்சுவடிய நான் சரியா வாசிக்கலன்னா இவங்க எல்லாரும் என்ன பார்த்து கேலி செய்யறாங்க. நீ சரியாதான் சொல்ற, படிக்கலன்னா அப்புறம் எப்படி கத்துக்கிறது? அதுக்காக தான் மூஷிக மகாராஜா கிட்ட நாங்க ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து கொடுக்கறோம். ஆமா, ஆனா மூஷிக மகாராஜாவுக்கு தான் அது சுத்தமா படிக்கவே வரல. நந்தி இவ்வாறு வேகமாக வருவது எதற்காக? பிரபு, பிரபு, வணக்கம் பிரபு. என்ன, திருப்புரா நகரத்தின் மீது தாக்குதலா? இந்த பவித்திர பூமியில் ராட்சசர்கள் நுழைந்து விட்டார்களா? நந்தி, அனைவரையும் யுத்தத்திற்கு தயாராக சொல். திருப்புரா நகரத்தை காக்க நானே செல்லவிருக்கிறேன். என்ன வயிற்று? என்ன வயிற்று பிரபு? கூறுங்கள் பிரபு. நந்தி, நான் ஒன்றை மறந்துவிட்டேன். மறந்து விட்டீர்களா தாங்களா? ஆம் நந்தி, நான் கணேசனின் பெயரை உச்சரிக்க மறந்துவிட்டேன். நான் தான் கூறினேன், எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக கணேசனை பூஜிப்பது அவசியம் என்று. ஆனால் இன்று நானே அதை மறந்துவிட்டேன். அப்படி என்றால் நாம் நமது தவறை சரி செய்ய வேண்டும் பிரபு.
சக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா. பார்வதி, தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? நந்தி தாங்களை தடுக்கவில்லையா? நந்தி என்னுடைய தாசன், என்னை எவ்வாறு அவன் தடுப்பான்? ஆனால் நான் அவனை காவலுக்கு அமர வைத்தேன். என் கட்டளையை அவன் இப்படி அவமானப்படுத்த கூடாது. ஆனால் நான் உன்னுடைய கணவன், எதற்காக என்னை தடுக்க நினைக்கிறாய்? நந்தி செய்தது சரியில்லை, ஆனால் அவன் மட்டும் என்ன செய்வான்? சுவாமியின் பக்தன் ஆயிற்றே. தன் சுவாமியை தடுக்கும் துணிச்சல் அவனுக்கு இருந்திருக்காது. என்னை பாதுகாக்க எனக்கு ஒருவன் வேண்டும். அவன் புத்திசாலியாக, துணிச்சல் மிக்கவனாக, என் கட்டளைக்கு கீழ்ப்படிபவனாக, அப்படிப்பட்டவனை நானே உருவாக்குகிறேன். अद्भुत संकल्प ये मन में माँ गौरी छुट गई जतन में மகனே கணேசா. கூறுங்கள் அம்மா. இதோ பார் மகனே, நான் குளியல் அறைக்கு குளிக்க செல்கிறேன். நீ வாயிலில் அமர்ந்து கொள். நானே கூறும் வரை யாரையும் உள்ளே வர நீ அனுமதிக்க கூடாது. உத்தரவு அம்மா. யாரையும் உள்ளே வர நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் நிம்மதியாக செல்லுங்கள். நில்லுங்கள், மன்னிக்க வேண்டும் பிரபு, தாங்கள் உள்ளே செல்ல முடியாது. அது இருக்கட்டும் சிறுவனே, நீ யார்? எதற்காக என்னை நீ தடுக்கிறாய்? நான் பார்வதியின் புதல்வன் கணேசன். என் தாயிட்ட கட்டளைப்படி நான் நடக்கிறேன். அவருடைய கட்டளை என்னவென்றால், அவரே வந்து கூறும் வரையில் நான் எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது. பார்வதியின் புதல்வனா? ஆமெனில் இக்கட்டளை எனக்கு பொருந்தாது. ஏனென்றால் நான் பார்வதியின் கணவன். நான் செல்ல அனுமதி சிறுவனே. அது முடியாது. அம்மாவே வந்து கூறும் வரை என்னால் உள்ளே யாரையும் அனுமதிக்க முடியாது. பிடிவாதம் வேண்டாம் சிறுவனே, வழியை விடு. அது என்னால் முடியாது. என்னுடைய கோபத்திற்கு ஆளாகாதே, வழிவிடு. இல்லையேல் மிகுந்த விளைவுகளை சந்திப்பா. விளைவுகள் எப்படி இருந்தாலும் சரி, சூரியன் மேற்கு உதித்தாலும் சரி, சந்திரன் தன் பாதையை மாற்றினாலும் சரி, ஆனால் நான் கொடுத்த வாக்கை மட்டும் மீற மாட்டேன். என்ன கூறினாய் சிறுவனே? அமைதி, அமைதி பிரபு. தவறு, மிக பெரிய தவறு. கோபம் கொண்டு சிவபெருமான் தவறு செய்கிறார். உடனே அவரை தடுத்தாக வேண்டும். கணேசா,
மகனே கணேசா, தாங்கள் இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. பிடிவாதம் பிடிப்பது நான் அல்ல, என் தந்தை தான். நீ உன் தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு வழிவிடு. தந்தையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தால் தாயின் கட்டளை என்னாவது? என் தாயிட்ட கட்டளையை என்னால் என்றுமே மீற முடியாது. பிடிவாதம் வேண்டாம், பெரியவர்கள் கூறுவதை கேட்க வேண்டும், வழிவிடு. என் மனதில் முதல் இடம் என் தாயிற்கு மட்டும்தான், நான் வழியை விடமாட்டேன். எப்படியாவது இவனை இங்கிருந்து அகற்ற வேண்டும், இல்லையேல் பரமசிவனுக்கு கோபம் வந்தால் அவ்வளவுதான், தவறு நேர்ந்து விடும். இதோ பார் சிறுவனே, நான் கூறுவதை கேட்டால் உனக்கு பரிசு கொடுக்கிறேன். பரிசு கொடுக்கிறேன் என்று கூறி என்னை வசியம் செய்கிறீர்களா? இது உங்களுக்கு அழகல்ல. எனக்கு அறிவுரை வழங்காதே சிறுவனே, தள்ளிப்போ. இது என்ன அச்சுறுத்தல? ஆனால் நான் அச்சம் கொள்ள மாட்டேன். இவனை என் வசப்படுத்த நான் பலத்தை பயன்படுத்த வேண்டும், உன்னை தண்டித்தே தீர வேண்டும். ஆயுதத்தினால் ஒருமுறை சிரம் பிரிந்து விட்டால் மீண்டும் அது ஒன்று சேராது. அப்படியெனில் ஒரு வழிதான் இருக்கிறது. தங்கள் ஆயுதத்தால் துண்டிக்கப்படாத வேறொரு சிறுவனின் தலையை கொண்டு வந்து சிறுவன் கணேசனின் உடலோடு இணைக்க வேண்டும். செல்லுங்கள், இதே போன்று ஒரு சிறுவனின் சிரத்தை கொண்டு வாருங்கள். அவனது சிரம் வடக்கு திசையில் இருக்க வேண்டும், அவனது தாயின் கால்களுக்கு கீழே அவன் இருக்க வேண்டும். உத்தரவு பிரபு. காலம் தாழ்த்தாமல் எங்கிருந்தாலும் உடனே கொண்டு வாருங்கள், செல்லுங்கள். மூடர்களே, என்ன இது? பிரபு, தாங்களிட்ட கட்டளையின்படி அந்த இடத்தில் இந்த சிறுவன் தான் கிடைத்தான், அவன் தலையை கொண்டு வந்து விட்டோம். ஆனால் இந்த தலை, சுவாமி யோசிப்பதற்கு இது நேரம் இல்லை. இந்த தலையை இணைத்து கணேசனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். இவனுக்கு கொடுக்கும் வரம் இதுதான். பல யுகங்களுக்கு மக்கள் இவனை பூஜை செய்வார்கள். இந்த அற்புத சிறுவன் பூலோகவாசிகளுக்கு பல நன்மைகள் செய்வான். நான்
நானும் இவனுக்கு ஒரு வாரம் கொடுக்கிறேன். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குவதற்கு முன்பும் அனைவரும் கணேசனை வணங்கிய பின்புதான் தொடங்க வேண்டும். இப்பாலகன் வித்யா மற்றும் புத்திக்கு தலைவனாவான். ஒவ்வொரு ஆலயங்களிலும் இல்லங்களிலும் இவன் இருப்பான். மக்கள் இவனுக்கு இனிப்பு படைத்து இவனை பூஜிப்பார்கள். எனது மகன் மிகவும் புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருப்பான். இவனை எனது சேனைப்படையின் தளபதியாக நியமிக்கிறேன்.